நான் இன்னும் ஃபுல் டைம் அரசியல்வாதியா மாறலப்பா ரஜினிகாந்த் அதிரடி நான் என்னுடைய கட்சியின் பெயரை அறிவிக்காததால் இன்னும் முழு நேர அரசியல்வாதியாக மாறவில்லை என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் புதிய அரசியல் கட்சி தொடங்கப் போவதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கப் போவதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் அறிவித்திருந்தார் இந்த அரசியல் பிரவேசம் தொடர்பான அறிவுக்குப் பின்னர் முதல் முறையாக நடிகர் ரஜினிகாந்த் இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ளார் பல்வேறு கோவில்களுக்கு சென்று அவர் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார் மேலும் ஆன்மீக குருக்களையும் சந்தித்து ஆசி பெற்று வருகிறார் பதினைந்து நாட்கள் பயணம் சென்றுள்ள ரஜினிகாந்த் நேற்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ரிஷிகேஷ் சென்றார் அங்கு குகை கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இதையடுத்து ரிஷிகேஷ் பகுதியில் உள்ள தயானந்த சரஸ்வதி ஆசிரமத்திற்கு சென்றார் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து டேரா டூனில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் நான் என்னுடைய கட்சி பெயரை அறிவிக்காதால் இன்னும் முழு நேர அரசியல்வாதியாக மாறவில்லை என கூறினார் தற்போது ஆன்மீக பயணம் மட்டுமே வந்துள்ளேன் எனவே அரசியல் பேச வேண்டிய களம் இது அல்ல மனித வாழ்வின் நோக்கமே தன்னை எனக்குள் இருப்பதை உணர நான் ஆன்மீக வழியில் பயணிக்கிறேன் என்றும் ரஜினி தெரிவித்திருந்தார் நண்பரும் நடிகருமான அமிதாப் பச்சன் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என குறிப்பிட்டார் ரஜினிகாந்த் குரங்கணி காட்டு தீயில் சிக்கிய பதினைந்து பேர் இருந்தது எனக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார் தீ விபத்தில் மரணமடைந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் இதற்காக அரசு ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி